வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இந்த காலத்தில் என்ன அப்படின்னா, ஒரு அளவு பிளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே போன காலத்தில் நம்ம பார்த்துருந்தோம், ஏன்னா அளவு பிளவுஸ்ன்றது சும்மா கொடுக்கல, அளவு பிளவுஸை சரியாக செய்கிறதுக்காக தான் அளவு பிளவுஸ் கொடுக்குறாங்க. அது சரியாக இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம அதை மாற்றக்கூடாது. அது சரியாக இல்லை, நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு மாற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்கன்னாங்கன்னா நம்மளுடைய ஸ்டைலுக்கு கொண்டு வரலாம். ஆனால் அளவு பிளவுஸில் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வெயிட் பண்ணி நம்மகிட்ட கொடுத்து எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம கிட்ட தைக்க கொடுத்து வெயிட் பண்ணி தச்சு வாங்கிட்டு போகிறாங்கன்னா, அப்போ அந்த அளவு பிளவுஸுக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுத்து எப்படி கரெக்டாக செய்யணும்னு நினைக்கணும். அப்போ அப்போ தான் நம்ம வந்து அடுத்த மேம்பட முடியும். அவங்க இன்னொரு கஸ்டமர் சொல்லுவாங்க, அவங்க நம்ம தொடர்ந்து நம்ம கூட கஸ்டமரை வாடிக்கையாளர் ஆவாங்க, அவங்க இன்னும் ரெண்டு வாடிக்கையாளரை கூட்டு வருவாங்க. அப்போ நம்ம வந்து வளர முடியும், நம்ம வந்து அதுக்கான விலை மதிப்பு கூட வைக்கலாம், நம்ம வந்து பிஸியாகிடுவோம். நம்ம வந்து ரொம்ப வந்து வேலையில் வந்து அதிகமாக நம்ம வேலைகள் நிறைய வரும்பொழுது நம்ம விலை நிர்ணயம்லாம் நம்ம பண்ணுவோம். அப்போ இதுதான் வளர்ச்சின்னு சொல்கிறேன் நான் சொன்னேன், சரிங்களா? இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. ஒரு அளவு பிளவுஸ் வச்சு சரியாக செய்ய தர முடியனால அப்படின்னு ஒரு போர்டு வைங்க. அந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் அதுலேயே நீங்கள் நல்லா மேம்பட்டு வரலாம். ஒரு கடை வச்சுக்கிறதுக்கு அதுவே உங்களுக்கு தகுதி தான். ஒரு கடை வச்சு தைக்கிற அளவுக்கு அளவு பிளவுஸ், ஒரு பிளவுஸ் வச்சு சாம்பிள் பிளவுஸ் கொடுத்தாங்கன்னா எப்பேற்பட்ட மாஸ்க் செஞ்சிருந்தாலும் சரி, என்ன நுணுக்கங்கள் அதில் செஞ்சிருந்தாலும் சரி, என்னென்ன விதங்கள் உள்வாங்கி எப்படியான ஆம்பளை குடைஞ்சி எப்படியெல்லாம் எடுத்திருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் கிராஸ் எடுத்தாங்களா, எப்படி டாட் அளவு எவ்வளோ கணம் பிடிச்சிருந்தாங்க, எவ்வளோ என்ன அதில் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதை அப்படியே நம்மளால் செஞ்சு தர முடியும். அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதே மெத்தடில் நீங்கள் எந்த பிளவுஸ் வேணாலும் கட் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை நம்ம வந்து உங்களுக்கு சவாலாகவே நான் சொல்கிறேன். அதில் ஏதாவது தவறு இருந்தாலும் எனக்கு சுட்டி காட்டலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம், கை கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு ப்ளவுஸு அப்படியே மேலே மேலே போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்க வச்சுருக்கேன், ஏன்னா அடிங்கி சுற்றளவு வந்து இதுக்கு நம்ம ஒரு தடவை மட்டும் ஜாயின் போடுற மாதிரி லைனிங் வந்து பத்தாதுன்னா நம்ம இப்படி உள்வாங்கி வச்சு தான் போடுறோம். இப்போ வச்சு பார்த்துட்டு ஏன்னா அடிங்கி லூஸ் வரணும், இங்கே திரும்ப 1.5 தையலுக்கு வரணும் இல்லையா, அதனால் கரெக்டாக வச்சுருக்கேன். உள்வாங்கிற மாதிரியான மெத்தடில் இந்த ஒரு பீஸ் மட்டும் உள்வாங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம அதை ஜாயின் போட்டுக்கலாம் அந்த ஒரு தட்டில் மட்டும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அந்த நேர் வச பிசுறு தட்டிக்கலாம். இது வந்து அடிச்சு திருப்புறதுக்கு அடிச்சு திருப்பலாம், பட்டியை நம்ம போட்டுக்கலாம். பட்டியை நம்ம போடுற மாதிரி தான் நம்ம வைப்போம். அதுக்கு ஒரு 1.5 தையலுக்கு இதை தட்டிக்கலாம். கை உயரம் வந்து ஆல்ரெடி இதில் எவ்வளோ இருக்குது கை உயரம்னா, அவங்க இன்னும் முடிஞ்சால் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் துணி பத்தாது, புடவைலேருந்து வந்த துணி, இது புடவைலேருந்து எடுத்த துணி, இந்த துணியில் தான் நம்ம தைக்க போகிறோம். ஆனால் கண்டிப்பாக அதனால் பத்தாது, ரொம்ப ஹைட் இருந்தால். ஏன்னா உயரமும் இருக்குது, பாடியாகவும் இருக்காங்க, கை வரும் ஆல்ரெடி 10.5 இருக்குது, 6 இன்ச்சு வேணால் வச்சுக்கலாம், 11 வர மாதிரி வச்சுக்கலாம், 6 இன்ச்சு மட்டும் வளர்த்துக்கலாம். இது அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். முனங்கை அளவு, இது முனங்கை தயிருக்கான அளவு. தயிருக்கான அளவு வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து அப்படியே ரைட் ஸ்ட்ரைட்டாக வச்சு ரெடி அளவு வச்சுக்கோங்க, கை ரெடி ப்ளஸ் தையலுக்கு. இப்போ இது அப்படியே போ, இப்படி கரெக்டாக பிடிச்சி இதை டைட்டாக, அப்படி டைட்டாக பிடிச்சி இதெல்லாம் கரெக்டாக பிடிச்சி இதை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் அடிங்கை லூஸ், இதுதான் அடிங்கை லூஸ். ஓகேவா? அடிங்கை சுற்றளவு. இதில் வந்து எவ்வளவு கேப் கைட் இருக்கோ அதுதான் நம்ம வைப்போம். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் மாற்றக்கூடாது. கேப் கைட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பப்படி மாற்றக்கூடாது. இதில் அளவில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம செஞ்சு கொடுக்குறது தான். அளவு ஜாயிட் கொடுத்துருக்காங்க, அளவு ஜாயிட்டு சாம்பிளில் இருக்கிற மாதிரி கொடுத்து தைக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம எது தப்பு அதுன்னு நம்ம அந்த அளவுகளை வந்து மாற்றிடக்கூடாது. தைக்கிறதுல ஃபினிஷிங் நல்லா தைக்கணும். இதை தைச்சிருந்தா கூட இதில் ஏதாவது முன்ன பேர் இருந்தால் நம்ம தைக்கும் பொழுது ஃபினிஷிங்கே தைக்கணும், தையலெல்லாம் நீட்டாக இருக்கணும். ஆனால் இந்த அளவுகளை மாற்றிடக்கூடாது. ஓகேவா? இதை கரெக்டாக அப்படியே எடுத்து விட்டு இதை காப்பி பண்ணி பாருங்க, அப்படியே கரெக்டாக இங்கேருந்து இதுதான் இதோட அளவு. ஓகேவா? இவங்களுக்கு ஆம்குள் அளவு எவ்வளவு, அடிங்கி சுற்றளவு எவ்வளவுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இப்போ செக் பண்ணுவோம். ஆம்குள் அளவு வந்து 8.5 இருக்குது, 16.5, அடங்கி சிற்ற அளவு 15 இருக்குது, 1.5 வித்தியாசம் இருக்குது, 15. இப்போ இதுதான் வந்து கேப் கைட்டு, அது தானாக வரும், நம்ம வைக்கக்கூடாது கேப் கைட்டு. இப்போ ஒரு நண்பர் கூட
ரொம்ப கரெக்டாக செய்யணும் அப்படின்லாம் சொல்லி தான் சொல்கிறாரு ஒரு நண்பர் கூட. நிறைய நண்பர்கள் நம்ம பார்க்குறோம், அதாவது அவங்ககிட்ட நம்ம நல்லா டிப்ஸ் எதாவது எடுத்துக்கலாமா அப்படின்றதுக்காக. அப்போ பார்க்கும்பொழுது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 15 இருக்குது, இது கேப் கேட் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேப் கேட் வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேப் கேட் வச்சோம், நம்ம விருப்பப்படி வச்சோன்னா இந்த கேப் இது வந்து உள்ளே இறங்கும், இந்த இடம் பார்த்திங்கன்னா குறையும். இது இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு குறையுது பார்த்திங்களா. இது 15 இருக்குது, இங்கே 7.5 இருக்குது, 14.5 மாறும். அப்படியே இறங்க இறங்க குறைஞ்சிட்டே வரும். இந்த கேப் கேட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது, அதில் இருக்கிறது தான் அடுங்கி சுற்றளவும் ஆம்கோலும் சேரணும். சேர்ந்துட்டா ஓகே. இப்போ இதெல்லாம் அப்படி தான் வந்திருக்கு. அப்போ இதில் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதுதான் அளவு சாட்டு பிரகாரம் வச்சு வெட்டுறது, சாம்பிளில் ப்ளவுஸ் வச்சு சேமாக செஞ்சு கொடுக்குறது பேர் அதுதான். நம்ம விருப்பப்படி மாற்றணும்னா அதுக்கு பேர் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு செய்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஓகேவா, இப்போ இதில் தையலுக்கு 1/5 தள்ளி விட்டு அப்படியே வெட்டிக்கலாம். இங்கே நாச்சு, நாச் கண்டிப்பாக இதில் பண்ணணும், இதுதான் நமக்கு ரெடினால இதில் நாச் பண்ணணும். இங்கேயும் நாச் பண்ணிடணும், சென்டர் நாச்சு. ஓகே, இப்போ இதில் ஒன்று அப் அண்ட் டவுன் இருக்குது, நான் இதை ஒரே இதாக சைஸ் பண்ணிக்கிறேன், ஒரே லெவல் பண்ணிடுறேன். அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது ரெண்டு துணி ஒரே மாதிரி இருக்கும், இல்லைனா அதுலேயும் ரெண்டு துணி வேறு வேறு அளவு வந்துடும். கீழே இருக்கிறதுல ப்ளூ லெவலில் தான் இருக்குது, கொஞ்சம் தான் ஜாயிண்ட் வருது, இது கொஞ்சம் அதிகமாக ஜாயிண்ட் வருது, ஏன்னா அது ஒரு துணிக்கு தகுந்த மாதிரி அகலம் கொஞ்சம் கூட கம்மியாக வரும் லைனிங். ஓகே, இப்போ நம்ம இதை குத்து போட்டுருவோம் பாருங்கள். இது முனங்கையுடைய குத்து, இது வந்து சென்டருக்காக இங்கே ஒரு குத்து, தைக்கும் பொழுது அவங்க சென்டர் அழகாக பார்த்துக்குருவாங்க. இதில் இந்த என்ன ஷேப் வந்துச்சோ இது அப்படியே வந்து நம்ம இப்படி ஒரு குத்து போட்டோம்னா ப்ளூ ஸ்ட்ரைட் வராமல் கரெக்டாக இருக்கும். இந்த இதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. சென்டர் நாச்சு பண்ணிடணும், அர்க்காத் வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு கவர் தட்டு வந்து இந்த ஜாயிண்ட் எடுத்துகிட்டு கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே. அடுத்தது பேக் எடுத்துடலாம். பேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டான ப்ளவுஸ் தான் இது. பேக் வந்து நல்ல பெரிய அளவு ஃப்ரண்ட் உள்வாங்கியிருந்தது இல்லையா, அதை நம்ம அப்படியே தான் காப்பி பண்ண போகிறோம், எந்தும் மாற்றம் செய்யலை. இது வந்து நினச்சிருக்கு, லைனிங் பண்ணி நினச்சிட்டு அயன் பண்ணல, நான் கையாலேயே வந்து நல்லா நீவிட்டு சுருக்கெல்லாம் எடுத்திருக்கேன். அயன் பண்ணால் திரும்ப வந்து நீண்டுருவோன்றதுக்காக நான் அயன் பண்ணலை, ஏன்னா தண்ணியில் போட்டதுக்கான பிரயோஜனம்லாம் போயிடும். அப்புறம் ரொம்ப அயன் பண்ணக்கூடாது, அப்படி அயன் பண்ணுறதா இருந்தாலும் கம்மியான ஹீட் வச்சு தான் அயன் பண்ணணும். ரொம்ப ஹீட் கொடுத்து பண்ணிட்டோன்னா திரும்ப சுருங்கும், தண்ணியில் போட்டால் திரும்ப சுருங்கிடும். ஏன்னா சுருங்க வைக்கணுன்றதுக்காக தான் நம்ம தண்ணியில் போடுறோம், பியூர் காட்டன் வந்து சுருங்க வைக்கணும் அப்படின்றது தான், ஏன்னா அப்புறம் அளவு மாறிடக்கூடாதுன்றதுக்காக. அப்போ நம்ம திரும்ப வந்து அயன் பண்ணி நல்லா நீளம் வச்சிட்டோன்னா திரும்ப தண்ணியில் போடும்போது சுருங்கும், அப்போ மேல் துணி மிதக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம அடுத்து இந்த கீழே வந்து பிசுறு தட்டிட்டு இதில் பிசுறு தட்டிக்கலாம். இதில் வந்து இவங்க உயரம் வந்து 1/2 கேட்டிருக்காங்க, 1 இன்ச்சு கூட கேட்டிருக்காங்க, ஆனால் நம்ம 1/2 மட்டும் வைக்க போகிறோம், 1 இன்ச்சு வைக்க முடியாது, ஏன்னா துணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் வந்து அதுக்காக 1/2 தள்ளி ஒரு மார்க் போட்டேன். இப்போ வந்து இதில் வந்து அடிச்சு தட்டுற மாதிரி தான் வைக்கிறோம், அட்டி அடிக்கிற மாதிரி வைக்கல, அதனால் இது ஒரு தையலுக்கு இது வந்து ஒரு 1/2 உயரம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்காக இந்த பிசுரை தட்டிட்டு இந்த ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிங்களுக்கு சந்தோஷம் வந்துருவாங்கள்ல, அது மாதிரி இப்போ டெய்லருங்களுக்குள்ளே பிரச்சனை ஆகிட்டு டெய்லர் அவங்களுக்கு ஏதாவது போட்டி போட்டுக்கிட்டு விஷயம் சொல்லி கொடுத்தாக்க கற்றுக்கிறவங்களுக்கு சந்தோஷம்தான், அடுத்து வர உருவாக போகிற மாணவர்களுக்கு சரியா. நாம் வந்து நல்லா சொல்லித்தரணும் தான் நம்ம சொல்லித்தரோம், நமக்கு வந்து அவங்க யார் நமக்கெல்லாம் வந்து இப்போ பங்காளி பிரச்சனையோ அண்ணன் பிரச்சனையோ கிடையாது, எல்லோரும் நம்ம நண்பர்கள் தான். நம்ம வந்து நிறைய குறைகளை சொல்கிறோம் நம்ம துறையை மேம்படுத்துறதுக்காக. ஓகேவா, இப்போ உயரம் ப்ளஸ்ஸு தையலுக்கு இதை நேராக மார்க் போட்டுக்குங்க. இப்போ நான் இதை வந்து அளவுந்து நம்ம பார்த்தோம்ல, அளவு பார்க்கல, நம்ம போட்டு தான் வெட்ட போகிறோம் அப்படியே தான். இப்போ இதுதான் நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் அதை வச்சுக்கிட்டோம்னா இது உயரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இதில் சென்டர் பார்த்துடலாம், இது ரெண்டையும் சென்டர் பார்க்கணும், இப்படி எடுப்பு பிடிச்சி ரெண்டையும் சென்டர் பார்த்துருங்க. சென்டர் பார்த்து ஒரு மார்க் போட்டுருந்தோம், சென்டரில் ஒரு மார்க்கு அடையாளம் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த சோல்டர் சோல்டர் இந்த இதிலையும் பிடிச்சி இதையும் சென்டர் பார்க்கணும், ஏன்னா நம்ம ஒரு பாதி தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம், மடித்து போட்டுருக்கோம்ல, அதனால் ஒரு பாதி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது சென்டர் பார்த்துக்கிட்டோம், இப்போ இந்த ஒரு பாதி மட்டும்
இங்கே கீழே இடுப்பில் வைக்கிறோம். கரெக்டாக இங்கே எடுத்து விட்டு பாருங்க, சரியாக இங்கே வைக்கிங்க. வைங்க, வச்சுட்டு இதில் அப்படியே வச்சு இடுப்பளவு முதல்ல மார்க் பண்ணிடுங்க. இங்கே இடுப்பளவு இங்கே சரியாக சென்ட்ரு பார்த்துட்டு இதை நேராக வச்சு பிடிச்சி இதை சென்ட்ரு பார்த்துட்டு இதை இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பளவு மேல் இது இல்லாமல் கீழே மார்க்கில் பண்ணிக்கோங்க, ஏன்னா வேறு ஆரஞ்சு வளர்த்துருக்குல. அடுத்த டாட் இங்கே எவ்வளோ பிடிச்சிருக்கோ அந்த டாட் அளவு 3/4 இன்ச் ப்ளஸ் தையலுக்கு 1/2 இன்ச் பிடிச்சிவா. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து கரெக்டாக நேராக வைங்க. இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மார்க் இந்த மார்க் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அப்படியே இது கரெக்டாக செய்யறதா உயரம் வந்து நமக்கு சரியாக இருக்குன்றது கணக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் சோல்டு வந்து கிராஸு, இது பெரிய சோல்னால கிராஸ் வந்துருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டோம். இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த பீஸ் தூட்டுன்னு இங்கே வைக்கணும். இந்த பீஸ் தூட்டுன்னு இங்கே வைக்கணும், இதுக்கு நேராக வைக்கணும். இதை வச்ச உடனே இதில் ஒரு சின்ன இடைவெளி இருக்குது பாருங்கள், இந்த லூஸ் கிடைக்குது பாருங்கள். இந்த லூஸை வந்து மேலே டைட் பண்ணுங்கள். இப்படி மேலே டைட் பண்ணிடுங்க. ஓகேவா, மேலே டைட் பண்ணிவிட்டு அப்படியே அழுத்தம் கொடுத்து ரெடி பண்ணும். இந்த பாடி மார்க் ஒன்று ப்ளஸ்ஸு தையலுக்கு. இப்போ இது வந்த உடனே இந்த இதை அழுத்தி கொடுத்துட்டு இப்போ இங்கே சரியாக இருக்கான்னு இங்கே கரெக்டாக வச்சு இந்த சோல்டரை கரெக்டாக எல்லாமே எல்லாம் மேலே இருக்குது. இது வந்து க்ளோஸ் நெக்கு. இதே வந்து லோ நெக்காக இருந்ததுன்னா இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ், இதில் கூடுதலாக ஒரு டிப்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இது மேலே ஏறி வர்றது இங்கே நகர்ந்து வரும், அதை நம்ம அடுத்ததில் பார்ப்போம். அந்த லோ நெக் க்ளோஸ் வரும்போது அதை பார்ப்போம். இப்போ இதை கரெக்டாக இங்கே வச்சுருக்கோம், அசையாமல் கரெக்டாக அங்கே சரியாக இருக்குது, இங்கே எல்லாமே சரியாக இருக்குது. அப்படியே இதில் பாருங்கள், இது வந்து உயரம், இதுக்கு தையலுக்கு, இது ரெண்டு நெக்கோட அளவு. இங்கே வந்து ரெடி அளவு, தையலுக்கான அளவு. இந்த ஷோல்டரில் இது ரெடி, இது தையலுக்கு. இந்த அளவு கிராஸ் வந்திருக்கு. இப்போ இதில் கிராஸ் அப்புறமா ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்தளவு கிராஸ் வச்சுருக்கு. இதை கரெக்டாக நம்ம இப்படியே வச்சு பாருங்கள், இதில் இந்த ரவுண்டும் அப்படி பேக்கில் இதில் என்ன இருக்குதோ அந்த ஷேப்பை நம்ம எடுத்துடலாம். நம்ம விருப்பத்துக்கெல்லாம் மாற்ற வேண்டாம், அதில் இருந்த ஷேப் அப்படியே எடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ஆம்குள்ளே இப்போ நம்ம மார்க் பண்ணிடுவோம். பாருங்க, இதை கரெக்டாக இங்கே எல்லாம் இந்த இதெல்லாம் கரெக்டாக இங்கே வச்சுருக்கோம். இப்போ அந்த ஆம்லாம் அப்படியே காப்பி பண்ணணும். இப்போ இதை வந்து கரெக்டாக இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சிட்டு இதெல்லாம் எதுவுமே மாறாமல் அப்படியே வச்சுட்டு இந்த கீழ் தட்டு இருக்குது பாருங்கள், இந்த சிலீவோடைய கீழ் பக்கத்தை இப்படி எடுத்து விடுங்க. ஏன்னா இந்த கட்டிங் இருக்குல்ல, இந்த கட்டிங்க்கு கீழே இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். அதனால் அதில் சுருக்கம் இருக்கா, உள் வாங்கியிருக்கா, உள் சுருங்கியிருக்கான்றதுக்காக எடுத்து விட்றோம். ஓகேவா, ரொம்ப இழுக்க வேண்டாம், இது அதுக்கு தான் அழுத்தி கொடுத்துருக்கேன், பிடிச்சிருக்கேன். எடுக்கும்போது நீங்கள் நழுவு வேண்டாம்னு கரெக்டாக இப்படி கீழ் பாகத்தை மட்டும் எடுத்து விட்டாச்சுன்னா அந்த பீஸ் வந்து வெளியே வந்துடும், இந்த ஜாயின்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ அப்படியே நம்ம காப்பி பண்ண போகிறோம். இதில் பாருங்க, இதை அப்படியே எடுத்து இதில் காப்பி பண்ணுறோம். கரெக்டாக அதில் என்ன இருந்துச்சோ அந்த காப்பி அப்படியே அதில் காப்பி பண்ணிட்டு வரோம். இதை நான் தூக்கும்பொழுது இங்கே வேரில் வச்சு அழுத்துறேன், கவனமாக பார்த்துங்க. இது கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் வேறு இறங்கிடக்கூடாது, இது கவனமாக பார்த்துங்க. அப்படியே ஒரு புள்ளி புள்ளியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒழுங்கு நல்ல ஒரு நேரம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு லைஸாக ஒரு லெவல் பண்ணிவிட்டு செக் பண்ணணும், ரீசெக்கிங் வேறு பண்ணணும். நம்ம ரீசெக்கிங் பண்ணதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணணும். இல்லை ஏதாவது சேஞ்ச் இருக்கா, சின்ன சின்ன சேஞ்ச் வச்சுருக்கான்னு பார்க்கணும். இது இப்படி வந்து இது வருதா? ஓகேவா, ஓகே. இப்போ ரீசெக்கிங்கில் எப்படின்னா இப்போ இந்த பாகத்தில் வச்சு திரும்ப போட்டு திருப்பி போட்டு இப்போ வச்சு பார்க்கணும். இது பாருங்கள், இங்கேருந்து இது சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது இந்த ஆம்குள் இந்த நெக்கு எல்லாமே இதை வச்சு ரீசெக்கிங்கில் கரெக்டாக செக் பண்ணணும். இதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, இது கரெக்டாக இருக்குது. இந்த ஜாயிண்ட் கரெக்டாக, இந்த ஜாயிண்ட்டை சரியாக இதில் உட்கார வைங்க, இந்த ஜாயிண்ட் சரியாக இருக்குது. இப்போ இந்த ஆம்குள்ளே வந்து இதை அப்படியே டைட் பண்ணி கரெக்டாக அப்படி டைட் பண்ணி கொடுத்துட்டு பாருங்கள் வேகம் வந்து இதை அப்படியே தூக்கி பார்க்கணும். இப்படி தூக்கி பார்த்தோன்னா இந்த கட்டிங்கும் இந்த கீழே இருக்கிறது சரியாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இப்போ தூக்கி பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது. இந்த இடம் மட்டும் ஒரு நூல் மேலே ஏறியிருக்கு, நான் அப்படியே லைட்டாக லெவல் பண்ணுறேன். அப்புறம் இப்போ வந்து நல்லா மார்க் போட்டுறேன். இவருக்கு நல்லா மார்க் போட்டுறேன். இங்கே கரெக்டாக இந்த இடம் மட்டும் ஒரு நூல் லேசாக ஒரு நூல் விலையே ஏறிச்சு, அவ்வளோதான் இறக்கிட்டோம், அவ்வளோதான். மீதியெல்லாம் அப்படியே ஓகே. ஓகேவா, இப்போ நம்ம இதை இதையும் நம்ம பாடி லூஸை மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே வந்து நினச்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்குது, இதையும் நம்ம நினச்சிக்கலாம். இதை நீங்கள் வச்சு பார்க்குறது உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா ஆமுல அளவு அளந்துடணும். ஓகேவா, ஆமுல அளவு அளந்து பண்ணலாம், அதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா, இது தையலுக்கு இது ரெடி.
இப்போ நார்மல் அளவு வந்து நம்ம அளந்துட்டோம்னா பாருங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம தப்பாக மார்க் பண்ணியிருந்தோம், ரொம்ப வித்தியாசமாக மார்க் பண்ணியிருந்தோம்னா நார்மல் அளவு மாறும். ஒரு 8.5 இன்ச் இருக்குது. கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது பாருங்க. இப்போ ஸ்லீவில் கூட நம்ம 8.5 ஒரு புள்ளி இருந்ததா நம்ம செக் பண்ணுவோம் பாருங்க. எப்பவுமே டைட் பண்ணி எடுக்கணும். 8.5 தான் இருக்குது, 8.5 ஒரு புள்ளி இருந்த மாதிரி இருந்தது. 8.5 இன்ச் இருக்குது. அர்க்காத்துக்கு நேராக கரெக்டாக அந்த அர்க்காத்து பாருங்க, இந்த அர்க்காத்துக்கு நேராக நம்ம கணக்கு பண்ணிட்டோம்னா 8.5 இன்ச் இருக்குது. ஓகேவா, ஸ்லீவும் சரியாக நம்ம வந்து அதிலிருந்து எடுத்துட்டோம். கொஞ்சம் டைட் பண்ணி தான் கரெக்டாக எடுக்கணும் எப்பவுமே செக் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, இப்போ இதெல்லாமே ஓகே. இப்போ நம்ம இதை வந்து 8.5 இன்ச் இருக்குது. இதை நம்ம இப்போ அளந்து பாருங்கள், இதை வச்சு இப்படி அளந்து பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து இந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக, இந்த ஷேப் வந்து சரியாக வந்திருக்கா, நம்ம தோண்டி எடுக்காமல் இதில் இருக்க ஷேப்பை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஷேப் எடுத்துக்கூடாது, இல்லை தூக்கி எடுத்துக்கூடாது. அப்படின்னா இந்த இதில் லூஸ் டைட் வந்துடும், பிடிக்கும் நல்லா லூஸ் வந்துடும். அதனால தான் இந்த ஷேப்பை கூட நம்ம அப்படியே காப்பி பண்ணணும் இதில் இருக்க ஷேப்பு. ஏன்னா இதை அந்த மாஸ்டருக்கு வந்து கரெக்டாக இந்த பேக்குக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஷேப் எடுக்கணும்னு எடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே கொஞ்சம் தள்ளி எடுத்து ஆம்பு சரியாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி கூட எடுத்துக்கூடாது, ஆம்பு அளவு வந்தால் போதும் அப்படின்னு. அதனால் நம்ம கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஆம்பளை மட்டும் செக் பண்ணிங்கன்னா அது சரியாக இருக்கிறத தெரிஞ்சிடும், நம்ம போட்ட ஷேப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த காப்பி பண்ண நம்ம விஷயத்தில் நீங்கள் காப்பி பண்ண மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி காப்பி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 8.5 இன்ச் கரெக்டாக அந்த 8.5 அடிக்குது பாருங்கள், அந்த 8.5 இன்ச் வந்துடுச்சு. ஓகேவா, அப்போ நம்ம இந்த லென்த்து இந்த சைடு லென்த்து எல்லாம் பார்த்தும் இந்த ஷேப்பும் 8.5 கரெக்டாக உட்காரும் பொழுது சரியாக வந்துருக்கு. நம்ம தூக்கி இருந்தோம்னா 8.5 இருந்திருக்கும், இறக்கிருந்தோன்னா 8.75 இருந்திருக்கும். அப்போ இதை கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சுக்கிச்சு. இருந்தால் நான் காப்பி பண்ணுற மாதிரி போட்டு இதை ரீசெக்கிங்காக பண்ணிடுங்க. இப்போ இந்த பாடி லூஸ் மட்டும் செக் பண்ணணும். இந்த பாடி லூஸ் இருக்குது பாருங்கள், பாருங்க இந்த பாடி லூஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து பேக்கு ஒரு பகுதி சரியா, நம்ம ஒரு பாகம். இப்போ நீங்கள் இதிலேருந்து நெக்கிலேருந்து கூட வச்சு பார்க்கலாம், இந்த நெக்கிலேருந்தும் இப்படி வச்சு பார்க்கலாம். நம்ம வந்து நெக் லோ நெக் இதெல்லாம் இருந்துன்னா நெக்கிலேருந்து வச்சு பார்ப்போம். இதோட ஷேப் அப்படியே வச்சு இங்கே பாருங்க, இப்படி ஷேப் வச்சு பாருங்க, அப்படியே இந்த ஒரு ஓரளவுக்கு அந்த இழுவத்தன்மை வர்றது அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு அப்படியே பொறுமையாக தட்டி கொடுத்து இப்படி தட்டி கொடுத்து வச்சிடும் பாருங்க, கரெக்டாக இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த பாகம் கரெக்டாக வந்திருக்கு, இது கரெக்டு தான். ஓகேவா, நம்ம சரியாக இப்போ லோ நெக்காக இருந்தால் இன்னும் திரும்ப இங்கேருந்து அந்த நெக்கோட அளவுலேருந்து வச்சு பார்ப்போம். இன்னும் இன்னும் லோவாக இருந்ததுன்னா இங்கேருந்து நெக்கோட ஷேப் இங்கே வச்சு பார்த்து அதுக்கு நேரம் வச்சு பார்ப்போம். அது ஒரு ப்ளவுஸ் வரும்பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது அவ்வளோதான், ரெடி நம்ம ரீசெக்கிங் பண்ணிட்டோம், அப்படியே வந்து மார்க் பண்ணிடுவோம். ஒரு ஒரு அளவுக்கு என்னவோ அதுதான் நம்ம வந்து கணக்கு வைக்கிறோம். ஓகேவா, ஒரு ஒருத்தவங்களுக்கு என்ன அளவோ அதுதான். இல்லைங்க, இப்போ நம்ம இதை சரியாக அதில் அளந்து பார்த்ததை விட இப்போ நம்ம வைக்கிறோம் பாருங்கள், இதில் தான் நமக்கு எவ்வளோ காமிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் பக்காவாக தெரியும். இதில் 8.5 இன்ச் இருக்குது, 17 இன்ச்சு பாருங்க. இதில் வந்து 10 இன்ச்சு நமக்கு 10.5 காமிச்சு இல்லையா, நம்ம வைக்கும் பொழுது விரிஞ்சிருந்துருக்கு, ஆனால் இப்போ போட்டு விட்டும்போது 1.5 இன்ச்சு உள்ளே வந்திருக்கு. 10 இன்ச்சு தான் இதோட கணக்கு கரெக்டாக. அதே மாதிரி 17 இருந்தது இல்லை, இப்போ பாருங்கள் 8.5 17 தான் இருக்குது, 8 8 16 17. இப்போது அந்த 1.5 இன்ச்சு நம்ம அளவு எடுத்திருந்தோம் அப்படின்னா, சும்மா 19 நம்ம அளவு எடுத்திருந்தோம்னா 1.5 இன்ச்சு கூட கூடுதலாக வந்துடும். இப்போ நம்ம போட்டு விட்டுறது இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம கரெக்டாக கிடைக்குது. ஏன்னா நம்ம கரெக்டாக வச்சு சரியாக வச்சு அதில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு போட்டு விட்டணும். இப்போ இந்த 1.5 இன்ச்சு கூட நகலை, இப்போ நம்ம அளவு எடுத்திருந்தோம்னா இதில் ஒரு 8.5 வச்சுருப்போம், இங்கே 17.5 வர்ற மாதிரியான கணக்கில் வச்சுருப்போம். எவ்வளோ வச்சுருந்துருப்போம், இப்போ இங்கே இருந்து வந்து 8.5 8.75 வச்சுருப்போம், ஏன்னா 17.5 காமிச்சில அதனால். அப்போ நம்ம அளக்கும் பொழுது விட நம்ம ஒன்றும் போட்டுவிடும் இன்னும் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம அளவு எடுக்கும் பொழுது இதையும் கவனிப்போம், அது நான் எப்படி இது வந்துச்சுன்றது நான் சொல்கிறேன். அளவு எடுக்கும்போது ஏன் அப்படி வந்துச்சு, அந்த இது அந்த 1.5 இன்ச்சு கூட கூடினது எதனாலன்றது அதுக்கு நான் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன், அதை நான் சொல்கிறேன் அடுத்ததில் உங்களுக்கு பகிர்றேன். நம்ம போட்டு வெட்டும் பொழுதுக்கும் அதை வெட்டும் பொழுதும் எதனால் வந்துச்சு அப்படின்னு அளந்து பார்க்கும் பொழுது ஓகே, இது அப்படியே நம்ம பேக் அப்படியே வெட்டிடுவோம். அப்படியே இதை தையலுக்கான அளவு கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதில் புளி புளியாக போட்டு, இப்போ நீங்கள் வந்து இதில் அளவு சரியாக வர முடியாது, ஒரு 3 புள்ளி கரெக்டாக வெட்ட மாட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட குறையாக வச்சிட போகிறோம், இந்த மாதிரி புள்ளி புளியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி புளி புள்ளி போட்டிங்கன்னா அந்த புள்ளி மேலேயே அப்படியே வெட்டிடலாம். ஓகேவா, நம்ம தையலுக்கு வந்து ஒரே அளவாக தான் விடணும், ஸ்லீவில் எவ்வளோ விடுறோமோ அதே மாதிரி தான் ஆம்பளை விடணும். அப்போ தான் கை ஏற்றும் போது சரியாக வந்து உக்காரும். அதே மாதிரி அளந்து பார்க்குறது வந்து கரெக்டாக நம்ம ரெடியில் தான் அளந்து பார்க்கணும். இதுதான் தைக்க போகிற இடம், இதை தான் அளந்து பார்க்கணும். ஸ்லீவ்லையும் இதுதான் தைக்க போகிறோம், இதை தான் அளந்து பார்க்கணும். இப்போ ஸ்லீவில் இங்கே அளந்து பார்க்குறது, இங்கே அளந்து பார்க்குறது அளந்திங்கன்னா தப்பாக வரும்.
ஓகேவா. இதில் வந்து இதில் வர்ற அளவு விட இதில் அரைஞ்சு கம்மியாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வர்ற அளவு விட இதில் வந்து காலஞ்சு கூட வரும். அப்போ அது வந்து தவறு. நம்ம இரண்டு சரியாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பகுதியை மட்டும் அளந்தீங்கன்னா தப்பாயிரும். இந்த பகுதி அளக்கூடாது, தைக்க போகிற இடத்துல தான் அளக்கணும். இதுலேயும் தைக்க போகிற இடத்துல தான் அளக்கணும், இதுலேயும் தைக்க போகிற இடத்துல தான் அளக்கணும். அதுதான் ஆம்பளோட அளவு. ஓகேவா. இப்போ நம்ம அளவு புலுஸ் இருக்கிறதுனால நம்ம ஆம்பளை அளக்க மாட்டோம். அந்த செக்கிங்க்காக அளந்தோம். அளவில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எப்போயுமே நம்ம எதுவும் மாற்றம் செய்ய மாட்டோம். இதில் எவ்வளோ கிராஸ் எடுத்தாங்களோ அந்த கிராஸ் எடுத்துட்டோம், அவ்வளோதான். பேக் வெட்டியாச்சு. இப்போ அப்படியே வந்து ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம். இந்த நாச் எல்லாமே கரெக்டாக வெட்டிடுங்க. இப்போ இந்த டாட் இருக்கு பாருங்கள், இந்த டாட்டை வந்து முடிச்சிட்டுனா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம டாட்டோடைய கணக்கு 10 10 5 சென்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஹைட்டு, டாட்டோட ஹைட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பேக்கில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க இதில் அப்படின்னு. 3 1/4 இன்ச் பிடிச்சிருக்கு. இந்த 3 1/4 இன்ச்னா இங்கேருந்து 3 1/4 வைக்கணும். இங்கேருந்து வைக்கக்கூடாது, கீழேருந்து. கீழேருந்து 3 1/4 பிடிக்கக்கூடாது, மேலே இதுலேருந்து தான். அப்போது கீழேருந்துனா 4 1/2 வருது பாருங்கள். அரைஞ்சி நம்ம உயர வச்சுருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சு செய்யணும். இது மாதிரி விஷயத்தெல்லாம் கவனமாக உயர வைக்கும்பொழுது கவனமாக செய்யணும். ஏன்னா அந்த டாட்டோட அளவு இங்கேருந்து தான் வரணும். அப்போ அது உயரம் வந்து வைக்கும்போது டாட்டோட உயரமும் வளர்ந்து காமிக்கும். இந்த குத்து இதுக்கு நேராக ஒரு குத்து, இதில் ஒரு குத்து போட்டுருங்க. இப்போ இதில் வந்து மார்க், அப்படி இதிலலாம் ஒரு மார்க் போட்டுட்டோம்னா அவங்க எடுத்தவொடனே அவங்க தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏழைங்களுக்கும் அந்த அளவுலாம் நம்ம எதுவுமே பண்ண தேவை. அவங்க அப்படியே எடுத்து இந்த 3/4 இன்ச் கணக்கு இங்கே நம்ம குத்து போட்ட பாருங்கள். இங்கே ஒரு 2 குத்து போட்டிருப்போம். இந்த அளவு தான் இங்கே பிடிக்கணுன்றது தெரிஞ்சுப்பாங்க. அதை 2 டிவைட் பண்ணி ஆரம்பித்து தைச்சிருவாங்க. ஓகேவா. ஓகே, பேக் எடுத்து வெட்டியாச்சு. நீ அடுத்தது அப்படியே ஃப்ரண்ட் எடுத்துடலாம். இந்த ஃப்ரண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு காப்பி பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் ஹைட் 10 மான்னு பார்க்கணும். ஆனால் உள் வாங்கின ப்ளவுஸ் தான் இது. இங்கே கரெக்டாக வச்சிடலாம். இந்த லைனிங் இதோட முடிஞ்சிருக்கு. இந்த ஹைட் சரியாக வருமானு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஒம்பதே முக்கால் மொத்தம் 12.5 வந்து மொத்தம் 12.5 நமக்கு இங்கே வந்துருக்கு. போதும், அப்போ நம்ம இதை மார்க் போட்டுக்கலாம். இல்லைன்னா இப்போ இதை வந்து நம்ம குறுக்கில் போடுற மாதிரி ஆயிரும். ஃப்ரண்ட்டை வந்து குறுக்கில் போடுற மாதிரி ஆயிரும். லைனிங் பத்தலைன்னா கீழே லைனிங் வளர்க்கலாம். இல்லை லைனிங் வந்து நம்ம இங்கே வரும். இது வந்து ஐ நெக்கோ நெக் வந்து ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால ஷோல்டர் பேசாக இருக்கணும். இதில் உட்காரல, இல்லைன்னா இந்த கேப்லேயே உள்ளே போந்துடும். கரெக்டாக உட்காந்துடும். சரி, இதில் நம்ம முதல்ல நேர் மார்க் ஒன்று போட்டுக்கலாம். இதை அப்படியே இதை காப்பி பண்ணிக்கலாம். இதில் என்ன இருந்ததோ இதில் இருக்கிறத அப்படியே இதில் காப்பி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு தனி, பேக் நெக்கு தனி. ஓகேவா. அதே மாதிரி ஆம்பளும் ஃப்ரண்ட் ஆம்பல் எப்படி வருதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். அது பேக் ஆம்பளை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுவோம். ஆனால் ஃப்ரண்ட் ஆம்பல் வந்து எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் ஆம்பல் வச்சுக்கலாம். இந்த பாடியும் அதே மாதிரி பேக் பாடி இங்கே போட்டிருக்கோம். அது ஃப்ரண்ட் பாடி எங்கே வருதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். பேக்கை வச்சு நம்ம என்ன காப்பி பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை நம்ம இருக்கோம். ஏன்னா ஷோல்டர் வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டரோட அளவு இது தான். ஷோல்டர் பொருந்தி தான் ஆகணும். ரைட், இப்போ இதை எடுத்துட்டோம். பேக் எடுத்துருவோம். ஃப்ரண்ட் அப்படியே வந்து சேஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். இது அப்படியே இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பீஸ் வந்து இந்த பகுதியில் வரணும். இது தையலோடு சேர்த்து தான் இதை நம்ம போட்டிருக்கோம். இதுதான் இங்கே இதுதான் ரெடி. ஓகேவா. இதுலேயும் அதே மாதிரி இது தையலுக்கு இங்கே உள்ள மார்க் வந்துடும். இந்த ஷோல்டர் பாருங்க, இது வருது பாருங்கள், இப்படி தான் வருது இல்லை. இந்த இடம் தான் இந்த இடம். ஓகேவா. இது பாருங்க, இந்த இடம் தான் இது. இது அப்படியே வந்து பாருங்கள், இந்த இடத்துல காப்பி பண்ணணும். இப்படியே வச்சு நம்ம அப்படியே இறக்கணும். அதில் பாருங்க, இது அப்படியே எடுத்து விடணும். இந்த இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இடம் இருக்கணும். இந்த இடம் மாறிடக்கூடாது. இந்த ஷோல்டர் கட்டிங் சரியாக இருக்கணும். ஓகே, இதை அப்படியே எடுத்து விட்டு பாருங்கள். இதை அப்படியே இப்படி இந்த பீஸை வந்து இடத்துக்கு இப்படி பிடிச்சிக்கிற இடத்துக்கு எனக்கு பிடிச்சிக்கோங்க.
இந்த பீஸ் அப்படியே எடுத்து விடுங்க. இப்படி எடுத்துக்கல, இப்படி எடுத்து விடுங்க, கரெக்டாக அப்படி எடுத்து விடுங்க. நழுவு விடாமல் இங்கே இங்கே அழுத்தம் கொடுத்துட்டு நழுவணும். இங்கே இதில் மாறக்கூடாது. இந்த இடத்த அப்படியே வச்சுக்கிட்டு, இந்த இடத்த அழுத்தம் கொடுத்துட்டு, இந்த கையில் அழுத்தம் கொடுத்துட்டு இதை அப்படி எடுத்து விடணும். இப்படி அழுத்தம் கொடுத்து எடுத்து விடணும். இது எங்கே வந்து படியுதோ, கரெக்டாக பரிமாணமாக உட்காருதோ அவ்வளோதான். ஓகேவா? அப்படியே பரிமாணமாக இப்படியே வந்து உட்கார வைங்க. அப்படியே இந்த கழுத்து இப்படி ஸ்ட்ரைட்டு, இந்த பாகம் வந்து நேராக வரும். கொஞ்சம் தூரத்துக்கு இங்கே நேராக தான் வரணும். இந்த இடத்துல இப்படி நேராக தான் வரணும். அது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ இதுதான் இதோடைய அளவு ப்ளஸ் தையலுக்கு ஒரு மார்க்கு. இதை அப்படியே ஒட்டி நம்ம போட்டுருவோம் மார்க்கு. இதை ஒட்டி ஒட்டி போடுங்க. ஒரு நூல் உள்ள தள்ளி கூட போடுங்க. அப்போ தான் அந்த கழுத்து வந்து அழகாக உட்காரும். ஓகே. இப்போ இது தையலுக்கு தனியாக இங்கேருந்து தையல் நம்ம போட்டுருவோம். இது மேலே போட்டு அடையாளம் பண்ணிட்டோம். இந்த ஷேப் பாருங்கண்ணா, இது லேசாக அப்படி கிராஸ் வச்சுருக்கு. அந்த கிராஸை நான் வந்து இப்போதைக்கு நான் அப்படியே மார்க் போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரீச்சிங்களை செக் பண்ணுவோம். பாருங்க, இந்த கிராஸு இங்கேருந்து இந்த கிராஸை ஓகேவா, இந்த கிராஸ் போட்டு வச்சேன். இப்போ இதில் இந்த கரலை வரல வச்சு இதில் புழுத்திட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே பாடியை செக் பண்ணுவோம். இந்த பாடி அளவுக்கு இது உட்கார வருதா இல்லை குறையுதா அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு நேராக கொண்டு வரணும். இவ்வளோ குறையுது. இந்த பேக்கோட இந்த ஃப்ரண்ட் வந்து இவ்வளோ குறையுது. இதுதான் ஃப்ரண்ட்டு. ஓகேவா? இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ எந்த சைடு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம். இங்கே வந்து 1.5 இன்ச்சும் இங்கே வந்து 1.5 இன்ச்சும் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? 1.5 ஒன்று ஒரு புள்ளி, இங்கே 1.5 இங்கே வந்து 1.5. அப்போ 1.5 ஒரு புள்ளி குறைஞ்சிருக்கு. 2.5 குறைஞ்சிருக்கு இதில். அப்போ 2.5 கண்டிப்பாக 2.5 இதில் குறைஞ்சிருக்கு. 2.5 இங்கே 1 இன்ச்சும் இங்கே 1.5 இன்ச்சும். ஓகேவா? ரைட். அது கன்ஃபார்மானது திரும்ப நம்ம ரீசெக்கிங் விடுறோம். இதில் முடிக்கும்போது நமக்கு அதுக்கு தெரிஞ்சிடும். தப்பு பண்ணியிருந்தால் தெரிஞ்சிடும். இதுவே காமிச்சு கொடுத்துரும். ரைட்டு. இப்போ நிப்பிள் பாயிண்ட் ரைட்டு பார்த்துருவோம். இந்த கிராஸ் நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறதாலும் இது ஸ்ட்ரைட்டு. இப்போ இந்த மார்க்கு செட் ஆகாமல் அந்த மாதிரி செட் ஆக மாதிரி இதுலேயே தெரிஞ்சிடும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இது இது வந்து நேராக ஒரு மார்க்கு ஒன்று போடுறேன். இது நேர் மார்க்கு, இது கிராஸ் மார்க்கு. இதுதான் நமக்கு காமிச்சிச்சு. இது நேர் மார்க்கு. இது நிறைய பேர் நேர் மார்க் நம்ம போடுறோம். அதனால் இதில் கிராஸ் வந்திருக்கா நேர் மார்க்குன்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். கிராஸாக வந்திருக்கோம். ஆனால் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் அது காமிச்சு கொடுத்துரும். நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு, நிப்பிள் பாயிண்ட் ஹைட் எவ்வளோ எடுத்தோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் போகுது. இந்த கழுத்தை நோக்கி கரெக்டாக இங்கே கழுத்தை நோக்கி வருது. இந்த சென்டருக்கு வரல, சரிதா? இப்போ இங்கே தான் வருது. இந்த சென்டருக்கு வரல. இந்த சென்டருக்கு வச்சுருந்தா இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துருக்கும். ரொம்ப அசிங்கமாக கேவலமாக இருக்கும். அப்போ எந்தெந்த விஷயத்துலையும் நம்ம வந்து இப்படி ஒரு கணக்கு அப்படி ஒரு கணக்கெல்லாம் போடக்கூடாது. கரெக்டான ஒரு கணக்கு தான் போடணும். 9.75 பாருங்கள், இங்கேருந்து 9.75 இந்த பாயிண்ட்டில் தான் கரெக்டாக இங்கேருந்து தான் வந்திருக்கு. இங்கேருந்து எடுத்தால் அளவு மாறிடும். அதனால் நான் இங்கேருந்து கரெக்டாக எடுக்கிறேன். 9.75 ப்ளஸ் அதுக்கு கீழே எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு கீழே வந்து இதில் இருக்கிறத பார்த்துட்டோம். அதுக்கு கீழே 2.5. ஓகே, இது அப்படியே ஸ்ட்ரைட் மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 2.5 இன்ச் போட்டோம். இப்போ தையலுக்கு வந்து இதில் மேலே தான் போட போகிறோம். நம்ம எப்பவுமே இது கீழே போட மாட்டோம். இதுதான் நம்மளுடைய ஒரு ஒரு விஷயத்தையும் மேலே முதல்லையே போட்டுட்டு நம்ம வந்து டாட்டோட கணக்கை வச்சா தான் கரெக்டாக வரும். அதனால் இப்போ நம்ம அதை செக் பண்ணி ஆகணும். இதில் மடிச்சிருக்குல்ல, இதை வந்து இவங்க வைங்க. இதை நேராக இந்த இதில் நேராக வைங்க. இது மடிச்சிருந்தாலும் எவ்வளோ பிடிச்சதுக்காகனு வெட்டி விட்டுருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிச்ச முடியும். இதை கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் கரெக்டாக பிடிச்சா 1.12 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கு. 1 இன்ச்சு தான் டாட்டு. அப்போ 2 இன்ச்சு மொத்தம் 1.12. அப்போ 2 பாயிண்ட் மட்டும் இங்கே மேலே தூக்கணும். இதில் 2 பாயிண்ட் தூக்குனா போதும். 2 பாயிண்ட்டு தையலுக்கு 2 பாயிண்ட் தூக்கி இதுவரை அப்படி முடிஞ்சு முடிச்சுருங்க. ஃபுல்லாக போட தேவையில்லை. இது வந்து டாட்டுக்காக இந்த அளவுக்கு போட்டுட்டால் போதும். இப்போ வந்து இந்த அகலம் பார்த்துருங்க. இந்த நிப்பிள் பாயிண்ட்டு அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட்டு இந்த அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. இங்கேருந்து நான் வைக்கிறேன் முதல்ல. இந்த மார்க்லேருந்து வைக்கிறேன். 3 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன்னா இங்கேருந்து அதை வைக்கிறேன். ஏன்னா நமக்கு இதுவாக இதுவான்றது டவுட் இருந்துச்சுல, செக் பண்ணிடலாம். 3 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மி இங்கே வைக்கிறேன். ஓகேவா? இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இதில் எதுன்றது கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போது இந்த இந்த டாட்டோட இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அளக்கணும். இப்போது இந்த பாயிண்ட் அளக்கும் போது அதுக்கு இது எங்கே வரணும், இது இங்கே வருமா இங்கே வருமானது தெரியணும்ல. இதில் நீங்கள் செக் பண்ணுங்கள்.
இதில் இந்த பீஸ் இதில் வைங்க. இதில் வச்சு இந்த டாட் எங்கே வருதுன்றது பார்க்கலாம். இங்கே வருது, இந்த இதை நோக்கி வருது, இந்த இடத்த நோக்கி வருது. ஓகேவா? அப்போ இதில் வந்து இதை அளந்து பார்ப்போம். இங்கே இந்த ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து அளந்தோம் அப்படின்னா, இப்போ இதை நோக்கி வரும் பொழுது ஒரு கால் இன்ச்சு குறையுது. ஓகேவா? இப்போ அதே இது இங்கேருந்து இந்த இந்த பாயிண்ட்லேருந்து வந்தோம் அப்படின்னா, பாருங்க, 1 இன்ச்சு இறங்குது. இந்த 1 இன்ச்சு இறங்குது. இப்போ இதில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, எது இப்போ உறுதியாக எது தெரியுன்னா, இந்த பாயிண்ட் தான், இந்த பாயிண்ட் வந்து பக்கத்தில் வந்துடுச்சு. இந்த பாயிண்ட் தான், எப்படி இந்த பாயிண்ட் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் பெரிய கூட போட்டுறேன், இந்த பாயிண்ட் தான் பெரிய கூட போட்டேன், இதுதான், இது கிடையாது. ஓகேவா? இந்த சின்ன கூட போடுறது கிடையாது, பெருசு தான். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சமாக வரதான் 1/4 இன்ச்சு தான் இருந்தது. இங்கேருந்து வரும்பொழுது இது இந்த 1/4 இன்ச்சு நகர்ந்த உடனே இங்கே 1 இன்ச்சாக மாறிடுச்சு. இங்கே 1 இன்ச்சு ஏன் இறங்குச்சு தெரியுமா? இந்த 1 இன்ச்சு இறங்கியே ஆகணும். ஏன்னா இது வந்து பேக்கோடைய பாடி அளவு, இது ஃப்ரண்ட்டோட பாடி அளவு. பேக் பாடி அளவு 1 இன்ச்சு கூட இருக்குது. இது இந்த ஆம்பிள் வந்து பேக் ஆம்பிள், இந்த ஆம்பிள் ஃப்ரண்ட் ஆம்பிள். 1 இன்ச்சு மைனஸ் ஆகிடுச்சா? இந்த மைனஸ் ஆனதை இங்கே டவுன் பண்ணி இறக்கியிருக்காங்க. இதை இந்த இதை வந்து நம்ம இப்படி இறக்குனா மட்டும்தான் இந்த ஆம்பிளும் இந்த பேக் ஆம்பிளும் ஒன்றாகும். இப்போ 8.5 வந்து இதுக்கு வரணும். நமக்கு 8.5 ப்ளஸ் டாட் பிடிக்கிறதுக்கு வரணும். இப்போ இது 8.5 இருக்குது, இது 7.5 தான் இருக்குது. அப்போ அந்த 7.5 8.5 மாற்றணும்னா, இதை டவுன் பண்ணால் மட்டும்தான், இங்கேருந்து டவுன் பண்ணால் 8.5 மாறிடும். இதுதான் ஒரு ஒருத்தவங்க மாஸ்டருங்க யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸுங்க, நுணுக்கங்கள். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சும்மா நம்ம மேம்போக்காக ஏதோ பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லி பண்ணணும்னா சரி வராது. இப்போ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி கரெக்டாக பண்ணால் மட்டும் இந்த கிளாஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் இதில் வச்சிங்கன்னா இங்கே இருக்கும், இதில் வச்சிங்கன்னா இங்கே வரும். இந்த ஆம்பிள் இங்கே இந்த ஆம்பிளில் ஏன் பேக் பாடி இங்கே இருக்குமே மைனஸ் ஆகும், என்ன பண்ணுவீங்க? அப்போ பாடி இங்கே வளர்ப்பீங்க. அப்போ இந்த ஃப்ரண்ட்டோட பாடி அளவு கூடிடும். இந்த இந்த ஃப்ரண்ட்டோட அளவு இவ்வளோ தானே, இந்த அளவு தானே ஃப்ரண்ட்டோட அளவு இவ்வளோ தான். நம்ம இதை கூட்டக்கூடாது, இங்கே மைனஸ் ஆனது தான். அப்போ ஆம்பிள் அளவு ஆனால் பேக்கு ஃப்ரெண்டு செட் ஆகணும். ஸ்லீவ் வந்து ரெண்டு ஒன்றா தானே வெட்டியிருக்கும், பேக் ஸ்லீவ் ஃப்ரண்ட் ஸ்லீவ் ஒன்று தானே. ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் பக்கம் ஒரு அளவு, பேக் பக்கம் ஒரு அளவு வருமா? வராதுல்ல. அப்போது அது அப்போ தானே தைக்கும்போது சைடு அடிக்கும்போது சென்டர் உட்காரும். இப்போ ஸ்லீவில் அப்போ இது குறைஞ்சது, ஸ்லீவில் குறைச்சோம்னா செட் ஆகுமா? ஸ்லீவில் குறைச்சோம்னா இந்த ஜாயிண்ட் செட் ஆகுமா? இந்த ஜாயிண்ட் தான் சென்டர் அணிக்கணும், இந்த ஜாயிண்ட் தான் ஷோல்டரில் சென்டர் அணிக்கணும். இல்லைன்னா இந்த ஷோல்டர் வந்து இப்படி இறங்கிடும், ஃப்ரண்ட்டில் இழுத்துரும். ஓகேவா? இது இப்படி கரெக்டாக நிற்கணும்னா இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு சில ஒரு தப்பு வந்து பல தப்புக்கு விதையாயிடும். அப்போ அதை ஒரு சரியான பார்வையாக இருந்து சரியான விஷயத்தில் கொண்டு போகணும். ஓகேவா? ரைட். இப்போ இது ஒரிஞ்சு குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இது ஓகே, இதோட லிங்க் பண்ணுறதுக்கு இங்கேருந்து 2.5 இன்ச்சில் ஒரு கணக்கு பார்க்கணும். இதை சென்ட்ரல் இதில் வச்சு ஒரு 2.5 இன்ச்சு கிட்ட ஒரு மார்க் போட்டு இங்கேருந்தே டவுன் தோண்டியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். இங்கே எவ்வளோ வந்திருக்கு, இந்த இடத்துல 2.5 இன்ச்சில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்றத செக் பண்ணணும். இதுலேயும் 2.5 இன்ச்சு கிட்ட ஒரு மார்க் போடுங்க. இந்த 2.5 இன்ச்சு இந்த இடத்த வச்சு பாருங்கள். இது ரெடி. இதுக்கப்புறம் தையலுக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ இங்கே குறைஞ்சிருக்கு. இது வெட்டப்புற மார்க் தான், இதுவும் வெட்டப்புற மார்க், தையலோட சேர்த்து தான் இருக்குது, வெட்டப்புற மார்க். இங்கே குறைச்சிருக்காங்க, இங்கே இவ்வளோ குறைச்சிருக்காங்க, இங்கே இவ்வளோ குறைச்சிருக்காங்க. இப்போ நான் இதை அப்படியே மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இங்கே இதில் கொண்டு இங்கே வந்து எந்த சேஞ்ச் பண்ணக்கூடாது, இதை அப்படியே கொண்டு வந்து இதில் சேர்க்கணும். ஓகேவா? இங்கேருந்து இதில் சேர்க்கணும், இதை சேர்த்துட்டு இதை அப்படியே கொண்டு வந்து பாருங்க, இதை அப்படியே கொண்டு வந்து இதில் சேர்க்கணும். இங்கே தான் நம்ம செக் பண்ணிட்டோம் இல்லையா, இங்கே சேர்க்குறோம். இதை அப்படியே வந்து இதுக்கப்புறம் அப்படியே இதில் கொண்டு இப்படி கொண்டு போகணும். இப்போ இதை நம்ம செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும். இப்போ எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து இதில் 8.5 வரணும், 8.5 வரணும். இப்பாருங்க இந்த ஆம்பிள் இருக்குல்ல, இதை செக் பண்ணுவோமா? இந்த வெட்ட போகிற மார்க்கில், ஏன்னா இது வந்து இப்போ வந்து நம்ம மார்க்கில் வெட்ட போகிறதுல தான் நம்ம அளக்குறோம். 8 வருது, வெட்ட போகிறதுல தான் நம்ம அளக்குறோம். இப்பாருங்க இங்கேருந்து காப்பி பண்ண பாருங்க, 8 ஒரு புள்ளி. இப்பாருங்க 8 1 புள்ளி, 3 புள்ளி குறைஞ்சிருக்கு. 8 ஏன்னா இதை வந்து நம்ம தைக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து குறையும். இப்போ 8 1 புள்ளி நமக்கு இதுக்கு வரணும். 8 1 புள்ளி எங்கே வருதுன்னு செக் பண்ணுவோம். இதில் நம்ம கூடுதலாக எடுத்துருக்கோமா குறைவாக எடுத்துருக்கோமான்னு செக் பண்ணுவோம். 8 1 புள்ளி பாருங்க, 8 1 புள்ளி இந்த இடம் இங்கே வருது. இதுதான் ஃப்ரெண்ட்டோட பாடி. ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்டோட பாடி. இப்போ இந்த இதை செக் பண்ணுவோமா, இந்த ஃப்ரெண்ட்டோட பாடியை இதில் எவ்வளோ இருக்குது? இங்கே பாருங்க, இங்கே வந்து 9.5, இங்கே 9.5. ஓகேவா? 9.5 இருக்குது, பாருங்க 9.5. ஓகேவா? இதுதான் இப்போ இந்த ஃப்ரெண்ட் பாடி மேட்ச் ஆகிடுச்சா, நமக்கு இப்போ எதுவும் மாற்றம் கிடையாது. இப்போ இந்த ஆம்பிள் எவ்வளோ இறக்கியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இது ஃப்ரெண்ட் பேக் ஷோல்டர் வந்து இது பேக் ஷோல்டர் பெருசாக தான் இருக்கும், உடம்பு விரிஞ்ச மாதிரி. ஃப்ரண்ட் அவ்வளவு இருக்கக்கூடாது, அப்போ குறைக்கணும். அதை குறைக்கிற தேவைக்காக குறைச்சி இறக்கியிருக்காங்க, இறக்கி பாடி அளவு மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஆம்பளை மட்டும் அதிகப்படுத்திட்டா பாடி ரொம்ப லூஸ் ஆயிரும் இல்லையா.
பாடி இங்கே வச்சிட்டோன்னா சரி வராது. அப்போ பாடியோட எந்த அளவுக்கு உரைக்கணும், எப்படி பண்ணணுன்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே இதில் ஒன்று விஷயத்தை செஞ்சதை நம்ம அப்படியே பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். இதை அப்படியே அது மேலேயே திரும்ப இதுதான் வெட்டப்போகிற மார்க். இதுதான் உறுதியாகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் டாட்டு கொடுக்கணும். டாட்டு எவ்வளோ, ஆம்பன் டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆம்பன் டாட் வந்து அரேஞ்சு தான் பிடிச்சிருக்காங்க, கால் கால் அரேஞ்சு தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம கால் கால் அரேஞ்சு மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே அரேஞ்சு அவ்வளோதான். ஓகேவா? ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச். ஓகே. இப்போ நம்ம நடுப்படி அளவு அடுத்து பார்த்துடலாம். நடுப்படி அளவு இது இந்த பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ இந்த சைடு பாயிண்ட் நம்ம பார்க்கணும், அப்போ தான் அதை இணைக்க முடியும். இந்த சைடோட அளவு பார்த்துருவோம். நடுப்பாடியோட அளவு இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் 6 இன்ச் இருக்குது. இங்கேருந்து 6 இன்ச்சு இருக்குது, இதிலேருந்து 6 இன்ச்சு. இப்போ அப்படி கிராஸாக வருது, பாருங்க. இப்படி கிராஸ் தான் அடிச்சிருக்கு. கிராஸ் ப்ளஸ் தையலுக்கு இந்த பாடியை நம்ம ஒரு முறை இந்த துணியை வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ மேல் பாடியை ஒரு முறை, ஏன்னா இது கிராஸ் போகிறது இல்லையா, இங்கே ரொம்ப கீழே இறக்கணும்ல, அதனால் இங்கேருந்து கரெக்டாக செக் பண்ணிடுவோம். கரெக்டாக, அதான் இது வந்து ரொம்ப லூஸ் விடக்கூடாது, கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு நூல், ஒரு நூல் இங்கே இருக்குது. இப்போ அதில் வந்து நம்ம இங்கே தான் ஒரு 4 இன்ச் தான் பிடிச்சிருக்காங்க. ஓகே, சரியாக அப்படியே வச்சு போட்டுருவோம். ஏன்னா 4 இன்ச் தான் ஆம்பு டாட் பிடிச்சிருக்கு, கால் கால் அரை தான். ஓகே. இப்போ இதுவும் கிராஸ் அடிச்சிருக்கு, இதுவும் கிராஸ் அடிச்சிருக்கு. இந்த பொசிஷனே இப்படி வந்து இப்படி வந்துருக்கு பாருங்கள். ரைட். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கமும் இந்த பேக் பக்கம் பார்த்துட்டு இங்கே எவ்வளோ கேப் இருக்குன்றது நம்ம பார்த்துருவோம். முன் பக்கத்தில் வந்து இப்போ இதில் வந்து தையலுக்கு இதை நம்ம கழுத்தை வந்து நான் அந்த வடிவத்தை நல்லா போட்டுடுறேன் பாருங்கள். இந்த கழுத்தோட வடிவம் வந்து இப்படி இங்கே தான் நம்ம பொருந்துடணும். பேக் வந்து இப்படி போகுது, இதுதான் ஆனால் ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பேக் வந்து இப்படி போகுது ஃப்ரெண்ட், ஆனால் இதுதான் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். இதை கரெக்டாக அந்த கழுத்து வந்து இது ரெடி. இப்போ நம்ம மார்க் போடுறது வந்து ரெடி. அதுக்கப்புறம் தையலுக்கு நம்ம விடணும். இங்கே தையலுக்கு இது, இதுலேயும் தையலுக்கு நம்ம விடணும். வெட்டும் பொழுது நம்ம இந்த மார்க்கு இதில் விட்டு தான் வெட்டணும், ஞாபகமாக அதை நம்ம போட்டு வச்சுக்கணும். ஓகே. இப்போ நம்ம இங்கேருந்து அளந்துருவோம், முன் பக்கத்துடைய உயரத்தை அளந்துருவோம். பாருங்க, இதில் ரெடியிலேருந்து இந்த டாட்டுக்கு பார்த்துடலாம். டாட்டோட அளவு, டாட்டோட அளவு இது. இந்த டாட்டெலாம் நம்ம வந்து கூட குறைய பிடிச்சோன்னா இங்கே அளவு மாறிடும். அதனால் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா கால் தான் பிடிச்சிருக்காங்க. இங்கே 4 இன்ச்சு, இன்னொரு 4 இன்ச்சு, மொத்தம் 6 இன்ச்சு. ஓகேவா? இங்கே நம்ம ஜாஸ்தியாக பிடிக்கக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கும் இங்கே வைக்கக்கூடாது. 1 இன்ச் வச்சுக்கலாம், 3/4 இன்ச் வச்சுக்கலாம்னு வைக்கக்கூடாது. இங்கே 1 இன்ச்சு பிடிச்சிருந்தாங்கன்னா 6.5 ஒன்று பிடிச்சிருந்தாங்கன்னா இங்கே 6.5 ஒன்று வைக்கணும். இங்கே கால் கால் 6 பிடிச்சிருந்தாங்கன்னா இங்கே கால் கால் 6 தான் வைக்கணும். ஓகேவா? ஓகே. இங்கேருந்து இந்த இதை இறக்கிட்டோம், அங்கேருந்து இந்த ரெடி அளவு ஒன்று ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இந்த வித்து பார்த்துக்கலாம். இது நேராக தான் இருக்குது இந்த வித்து, இதுலேருந்து அப்படி நேராக பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு இந்த பாயிண்ட்டு. ஓகே. அடுத்தது இந்த சைடு அப்படியே பார்த்துருவோம். சைடு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் தையலுக்கு வர விடணும், அதுலேருந்து தையலுக்கு தைக்கிறதுக்கு விட்டுட்டு தான் பார்க்கணும். ஏன்னா இது வெட்டப்புறமா இருக்குது. இங்கேருந்து இந்த கிராஸில் கரெக்டாக அப்படியே கிராஸில் தான் இருக்குது, கிராஸில் அப்படியே அளந்து இந்த யோக் அளவுக்கு அப்படியே அளந்து ரெடி தையலுக்கு. இந்த ரெடியிலேருந்து இந்த பக்கம் பாகத்தை பார்க்குறோம். இந்த பாகம் ரெடியிலேருந்து இந்த மேலே இருக்க பிறகு மார்க் அதில் தான் பார்க்கணும், மேல் மார்க்கில் தான் பார்க்கணும். மேல் மார்க் இப்போ இந்த கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். கேப் பார்த்தீங்கன்னா 1.25 ஒரு புள்ளி இருக்குது, நமக்கு 2 இன்ச்சு தேவை. 1.25 ஒரு புள்ளி, சரியா? 1.25 ஒரு பாயிண்ட்டு தேவைப்படுது இருக்குது இதில், நமக்கு ஆனால் 2 இன்ச்சு தேவைப்படுது. இவருக்கு 2 இன்ச்சு அந்த ஒரு பாயிண்டை வந்து நம்ம இங்கே நகர்த்திடலாம். இங்கே நகர்த்திட்டேன். இப்போ சென்டர் வந்து 1, இந்த சென்டரையும் இந்த சென்டரையும் இணைச்சிருவோம். சென்டரையும் சென்டரையும் இதை அப்படியே வந்து இதே கிராஸ் அடிச்சிருவோம். இப்போது இதில் ஒரு பாயிண்ட், இப்போ இந்த லென்த்து செக் பண்ணி முடிச்சிருவோம். இந்த பாயிண்ட் நகர்ந்ததுக்கு நான் சொல்கிறேன், இங்கே நகர்த்திடுவோம், இங்கே நகர்த்திடுவோம். இப்போ தான் சரியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த லென்த்து கிராஸில் பார்க்கணும். இங்கே நமக்கு எவ்வளவு 2.5 இன்ச்சு,
இந்த 2.5 இன்ச் நம்ம இங்கே ஹைட்டில் திரும்பி கிராஸ் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் இங்கே கரெக்டாக 2.5 இன்ச் ஃபஸ்ட்டு தையலுக்கு, ஓகேவா? அதே மாதிரி இங்கே 2.5 இன்ச் 2.5 ப்ளஸ் தையலுக்கு. இப்போ இந்த 2 உள்குடு சேர்ந்தது 2 இன்ச்சு நமக்கு வரணும். இந்த 2 உள்குடு சேர்ந்தது 2 இன்ச்சு, ஓகேவா? இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் நமக்கு 2 இன்ச்சு வந்துடணும். கரெக்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, இப்போ நம்ம இங்கே 2 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஸை மேலே அளந்தோன்னா இங்கே 1.75 மாறிடும். ஏன்னா மேலே ஏறுறதுனால. அதனால தான் முதல்லே மேலே கணக்கு போட்டோம், மேல் மார்க் போட்டு அதுலேருந்து நம்ம கணக்கு எடுத்தோம், ஓகேவா? ஓகே, இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது எவ்வளோ இருக்குன்றது ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் ஒரு கரெக்டாக இருக்குது. 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட் தான் கூட இருக்குது. ஏன்னா நம்ம இதை அதிகமாக வச்சாலும் இங்கே நம்ம இறங்கி இங்கே கணக்கு தப்பாக காமிச்சிடும். இப்போ இதை நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த பாடி ப்ளஸ் இந்த பாடி, இங்கேருந்து 3.5 ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. இதை நம்ம திரும்ப கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். நடுப்பாடி அளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணால் இங்கே லைட்டாக விரிக்க வேண்டியது இருக்கா என்னென்னு தெரிஞ்சிடும். ஒரு பாயிண்ட் இங்கே நம்ம நகத்தணும் பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு பாயிண்ட்டு, அந்த 1.5 பாயிண்ட்டு இங்கே நம்ம இடிக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குது. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம் திரும்ப. இதை இந்த வாரத்தை தான் செக் பண்ணணும். இப்படி நேராக செக் பண்ணக்கூடாது, இப்படி நேராக செக் பண்ணக்கூடாது, இப்படி கிராஸாக தான் செக் பண்ணணும். அப்போ தான் இதுதான் கரெக்டான ஒரு நேர், இந்த கிராஸ் தான் நேர். ஏன்னா இங்கே வந்து ஹைட்டாக இருக்குல்ல இந்த யோக் தூக்குதில், அதனால் இதுதான் நேர். கரெக்டாக டைட்டாகவே பிடிச்சி பார்க்கலாம். ஒரு பாயிண்ட் கூட இருக்குது. இப்போ 6 1 புள்ளி நம்ம இங்கே வந்து 6 வச்சோம், 6 1 புள்ளி கரெக்டாக. அந்த 6 1 பாயிண்ட் கூட வச்சு பாருங்கள், அது கரெக்டாகவே இருக்குது. 6 1 புள்ளி ஓகே. இப்போ நம்ம இதை ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இவர் இது இந்த பாயிண்ட்டு, இது தையலுக்கு இங்கே தான் வைக்கணும் நம்ம. கரெக்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்டை திரும்ப செக் பண்ணுவோம். ஒரே ஒரு பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே கம்மியாக இருக்குது. இங்கே வருது, ஒரே ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இதை நான் லைட்டாக வந்து ஒரு ஷேப், லைட்டாக கிராஸ் இல்லாமல் ஒரு ஷேப் எடுக்கிறேன். லைட்டு ஷேப்பு, இதிலிருந்து லைட் நடுப்படி மாறாமல் லைட் ஷேப். ஓகேவா? நடுப்படி மாறாமல் லைட்டாக ஷேப் எடுத்துருக்கேன். இது அப்படியே வந்து இப்படி வந்துடுறேன், அவ்வளோதான். இங்கே ஒரு பாயிண்ட்டு இதில் கூடிடுச்சு, அவ்வளோதான். இந்த ஒரு பாயிண்ட் குறையிறது, இங்கே ஒரு பாயிண்ட் கூடிடுச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே இப்போ சேஞ்ச் இல்லை. இவ்வளவு இறக்கி இவ்வளவு வந்து அளவு ரெண்டு எல்லாமே பார்த்து நம்ம கரெக்டாகவே கொண்டு வந்துட்டோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கிளியராக கொண்டு வந்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் அப்படி அப்படியே அடைச்சிடுவோம். இப்போ தை வெட்ட போகிற இடத்துல அப்படி அப்படியே அடைச்சிடுவோம். இது வெட்டுற மார்க்கு, இது இதுவும் வெட்டுற மார்க்கு. 3 உயரம் இவ்வளோ தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த டாட் பிடிச்சோடனே இது மேலே ஏறும். 3 உயரம் வந்து உங்களுக்கு ரொம்ப தூக்கலை, ஓகேவா? அவ்வளோ. இந்த ஹைட் ரொம்ப கம்மி தான், இந்த ஹைட் ரொம்ப கம்மி அவங்களுக்கு. இதுக்கு கீழே யோக் ஒரு அளவு. இப்போ யோக் ஒரு அளவு செக் பண்ணிடலாமா, யோக் வந்து எவ்வளோ இதில் இருக்குது அப்படின்னா. இது பாருங்க, இப்போ நம்ம இதில் வர இன்னொரு 1.5 இன்ச் வர இறக்க சொல்லியிருக்காங்க. இந்த யோக் ஒரு அளவு எவ்வளோ இருக்குது? 4 இன்ச் இருக்குது. 4 இன்ச் ஒரு பாயிண்ட்டே இருக்குது. 4 இன்ச் வைங்க. இப்போ இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 8.5. இந்த 8.5 நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா இவங்க 4 1 புள்ளி கரெக்டாக, 4 1 புள்ளி இங்கே பாருங்க, இந்த 4 1 புள்ளி இங்கே வருது கரெக்டாக. பாருங்க இங்கே வச்சு கொண்டு வந்து இங்கே வைக்கும்போது 4 1 புள்ளி வந்துடுது. இப்போ இது இல்லாமல் நம்ம இந்த 1.5 இன்ச் வேறு கூட வைக்கணும், இந்த 1.5 இன்ச்சுக்கு சேர்த்து வைக்கணும். அப்படின்னும்போது 8.75, 8.5 இருந்தது பெண்ணுமே 8.75 இருக்கும். இந்த 8.75 நான் இங்கே வைக்கிறேன். அப்போ 4.5 புள்ளி, ஓகேவா? 4.5 புள்ளி நமக்கு வருது. இந்த இப்போ சைடோட யோக்கோட அளவு 4.5 புள்ளி இதில் எழுதி வச்சுக்கலாம். யோக்கில் வந்து சைடு பக்கம் வந்து 4.5 புள்ளி, அப்போ தான் இதோட மேட்ச் ஆகும் யோக்கு. இந்த பாடியில் எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, உயரம் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் உயரம், ஃப்ரண்ட் யோக்கு அளவு வந்து இதில் இருக்கிறத அப்படியே நம்ம வச்சுருவோம். ஃப்ரண்டோட யோக்கு சைடு எவ்வளோ இருக்குது, இதில் எல்லாமே இதில் இருக்கிற அளவு தான். உயரம் வச்சதுனால நம்ம யோக்கை தூக்கிடுவோம். இதில் 3 இன்ச்சு ஒரு புள்ளி இருக்குது, 3 இன்னே வச்சுக்கலாம்.
மூணு பாயிண்ட் ஒன்று, அவ்வளோதான். இது ஃப்ரண்ட்டு, இது சைடு, இதை நம்ம இதை வெட்டிட்டு யோக்கு இதில் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் தையலுக்கு இந்த சைடு தையலுக்கு விடல, தையலுக்கு மட்டும் மார்க் போட்டுருந்தோம். தையலுக்கு வந்து இந்த இங்கே மட்டும் ஒரு பாயிண்ட்டும், இங்கே வந்து மூணு பாயிண்ட் வச்சு கிராஸை போட்டுக்கோங்க. இது லூஸ் வராமல் இருக்கும், இந்த கழுத்து வந்து லூஸ் வராமல் இருக்கும். ஓகே, பேக் வந்து க்ளோஸ் நெக்குன்றதுனால ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு நெக்கு வந்து கொஞ்சம் இறங்கி வந்துருக்கு, அவங்க அதில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட் பேக் நெக்கு நீ துவண்டே கொடுக்காது, இழுவைக்கே வராது. அப்படியே பார்த்தா கிராஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. இதில் கிராஸில் பார்த்தா 7.5 இன்ச் தான் நெக்கு, அவங்க ஹைட்டு கரெக்டான ஹைட்டு தான் அவங்களுக்கு. இது அப்படியே நெக்கு வெட்டிடலாம், தையலுக்கு விட்டு அப்படியே வெட்டிடலாம். இப்போ இது ஜாயின் பண்ணும்பொழுது இந்த பேக்கை வச்சு பார்க்கணும். இது வெட்டும்போது மட்டும் பேக்கை அப்படி வச்சு பார்த்து நம்ம எப்படி கொண்டு வரோம், இந்த பொசிஷனில் தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, கரெக்டாக இருக்குது. இது வந்து நமக்கு வந்து மேலே போனாலும் பரவாயில்ல, இப்படி கீழே ரொம்ப கீழே வரக்கூடாது, அதை நம்ம செக் பண்ணிக்கணும். இது கரெக்டாகவே இருக்குது, ஒரு நூல் தான், இப்படியே வெட்டிடலாம் கரெக்டாக. பாருங்க, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா பாருங்கள். ஃப்ரண்ட் எவ்வளோ சின்னதாக இருக்குது, பேக் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதை சேர்ந்து மடித்து பார்த்துட்டு இங்கே ஏதாவது பிசு இருந்ததுன்னா லேசாக தட்டிட்டு கரெக்டாக ரெண்டு ஒரே லெவலாக இருக்கணும். இந்த பாயிண்ட் அப்படியே கரெக்டாக வச்சு அவ்வளோதான், டாட் கம்மியாக தான் அவங்க பிடிச்சிருக்காங்க. இது சென்ட்ரு, இதில் எவ்வளோ அளவு இருக்குன்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த டாட்டோட அளவு வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த டாட்டோட ஹைட் வந்து 1.75 தான் பிடிச்சிருக்காங்க. அதை 1.75 தையலோடு சேர்த்து வச்சுருங்க. தையல் சேர்த்தா 2 வந்துடுது, 1.75 இன்ச். இதை நீங்கள் இப்படி பிடிச்சி ரெண்டு பக்கம் நாச்சாக போடுங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம எவ்வளோ டாட் விட்டுருக்காங்களோ 4 இன்ச் தான், நம்ம அதிகமாக பிடிச்சிடக்கூடாது, உயரம் குறைஞ்சிடும். முன் பக்கம் இந்த மாதிரி இப்படி வெட்டிடுங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக இதில் எப்படி பிடிப்போமோ அது மாதிரி இதையும் பிடிச்சிக்கிடுவாங்க. ஓகேவா? அடையாளமாக இது மாதிரி வெட்டும்போது நாச்சு வெட்டும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஆமுல் நாச்சும் அதே மாதிரி தான், ஆமுலும் நம்ம வந்து கரெக்டாக இதை நோக்கி இதை நோக்கி வர மாதிரி தான் இருக்க வச்சுருக்கோம். இது கரெக்டாக சமநிலையில் இருக்குது, இங்கே சமநிலையில் இருக்கணும், இதை நோக்கி வரணும். ஓகே, இது அடையாளம், இந்த அடையாளம். இது கூட அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவோமா, இந்த அளவு இது நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இதில் பிசரில் மலர்ந்தல இருக்கணும், இது அளந்தோம், இது அப்படியே இது பிசர் வழியாகவே அளப்போம். 5.25 5.25 இருக்குது, கரெக்டாக வந்திருக்கு, இந்த இடத்துலேயே வந்துருக்கு, சரியாக இந்த இடத்துலேயே வந்திருக்கு, சரியாக இந்த இடத்துலேயே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கு நேராக தான் நம்ம இதை வந்து கரெக்டாக வச்சு பார்த்து இப்போ இந்த மார்க் போட போகிறோம். இதில் எவ்வளோ இந்த கேப் விட்டுருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் இடைவெளி 2 இன்ச் இடைவெளி இருக்குது. அந்த 2 இன்ச் இடைவெளியை இங்கேருந்து வச்சு அதுக்கப்புறம் அதை மார்க் போடுங்க. அவ்வளோதான், இந்த டாட் வந்து வெளியே தெரியாது, இது இறங்கி இருக்கு பாருங்களா, இது வந்து வெளியில் தெரியாது. இந்த ஆம்பளுக்கு ஆம்பல் பக்கம் வெளியே தெரியாது, அதனால் இறக்கி பிடிச்சிருக்காங்க. இது அந்த அமைப்புக்கு இந்த இப்படி பிடிச்சி வச்சு பார்க்கும்போது இதுதான் இங்கே உட்காருது கரெக்டாக. இதுலேயும் 4 இன்ச் தான் நமக்கு டாட் பிடிச்சிருக்காங்க, அதனால் நம்ம 4 இன்ச் மட்டும் அர்க்காத் பண்ணிடலாம். 4 இன்ச் இப்போ இதில் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அர்க்காத்தில் ஆரம்பிப்பாங்க, இங்கே வந்து முடிப்பாங்க கரெக்டாக. இந்த அர்க்காத்தில் ஆரம்பித்து இங்கே வந்து முடிப்பாங்க. இது எல்லாத்தையுமே குத்து போட்டுருந்தோம், இதெல்லாமே கரெக்டாக குத்து போட்டு மார்க் போட்டுட்டு நம்ம தைச்சாலும் சரி, மற்ற டெய்லர்களுக்கு தைச்சி கொடுத்தாலும் சரி, இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா மட்டும் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் மேம்பட்டு டெய்லர்களுக்கு வேலை கொடுத்து நீங்கள் வந்து வெட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போயிட்டு வரணும்னாலும் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கணுனாலும் பார்க்க முடியும். இப்போ நீங்களே வெட்டி நீங்களே தைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், அடுத்து
நீங்கள் மேம்படவே முடியாது, அதுக்கு மேலே வளரவே முடியாது. இதெல்லாமே நம்ம போட்டு கொடுத்துருவோம், குத்து போட்டு மார்க் போட்டு கொடுத்துருவோம். அப்போ அளவு மாறாமல் இருக்கும். அவங்க எனக்கு மார்க் எல்லாம் இல்லை, நான் ஒரு கணக்காக பிடிச்சிருந்தாங்கன்னா அப்போ அளவு அதை கஸ்டமர் நீங்கள் சொல்லுவீங்களா, டெய்லர் வந்து பிடிச்சிட்டாங்க, டெய்லர் தப்பாக தைச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஏற்றுப்பீங்களா, அவங்க கஸ்டமர் ஏற்றுப்பாங்களா, நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. ஓகேவா, ரைட். இப்போ நம்ம யோக் வெட்டிட்டோம்னா ஓகே முடிஞ்சது. இந்த ஸ்லீவில் வந்து ஜாயின் பண்ணணும், இந்த ஜாயின்ட போட்டுட்டு கவர் தட்டி எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ யோக் வெட்டிடலாம், ஃப்ரண்ட் எடுத்தாச்சு, பேக் எடுத்தாச்சு, கையும் வெட்டியாச்சு. இப்போ யோக் வெட்டியாச்சுன்னா முடிஞ்சது. யோக் பார்த்தீங்கன்னா இங்கே 3 1/2, இங்கே 4.5 1/2. முதல்ல நம்ம சைட்டு ஒரு மார்க் போட்டுக்கிடுவோம். இது வந்து ஜாயிண்ட்டு, கை ஜாயிண்ட்டுக்கு இது வச்சுக்கலாம், இதை வந்து கை ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு யோக் எடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். யோக்கு வச்சுக்கலாம், இந்த இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வச்சுக்கலாம். 3 1/2, 3 1/2 வந்து இங்கே மேலே வைக்கிறேன். இங்கே தையலுக்கு, இதை தையலுக்கு விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 3 1/2 இங்கே வச்சு. இதுக்கு வந்து பட்டிக்கு நம்ம வச்சுக்கலாம் மார்க்கு, இது வந்து பட்டி அடிக்கிறதுக்கு இது மார்க் போட்டுக்கலாம். இதுக்கு கீழே பட்டி, ஓகேவா. இப்போ இதில் 3 1/2. இப்போ இடுப்பளவு இது அப்படியே, இதை தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். யோக்கு மட்டும் அந்த இடத்துல ஹைட் வரும், அவ்வளோதான். 1.5 சைலுக்கு இதை அப்படியே வச்சிடலாம். இதில் வந்து இங்கே வச்சுட்டு மார்க் வச்சுட்டோம். இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அங்கே வந்து ஹைட்டை மட்டும் செக் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த சென்டர் பாயிண்ட்டு, ஓகேவா. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த காஸ் தூக்கணும் நம்ம, அதுக்கு தான் அந்த அடையாளம் போட்டிருக்கேன். இது வந்து இந்த தையலோட அளவு. ஓகே, தையலுக்கு இப்போ இங்கே தான் வந்து, இப்போ நம்ம வந்து 4.5 வர வைக்கணும், சரியா. 4.5 வச்சா இந்த இடம் வந்தது. இப்போ இங்கேருந்து அப்படியே அதை சேஃப், இந்த ஆரஞ்சு நம்ம வேறு வளர்த்த பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு இங்கே மட்டும் தான் தூக்கணும், வேறு எங்கேயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது, இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கெல்லாம் மாற்றிட்டோன்னா தப்பாயிரும். அதே மாதிரி இந்த பாடியிலையும் வளர்க்கக்கூடாது. இந்த பாடியில் வளர்த்தோன்னா இந்த ஃபிட்டிங் மாறிடும், இந்த அளவு வந்து இதோடைய ஷேப் மாறிடும். இந்த பாடியில் சில பேர் பார்த்திங்கன்னா உயரம் வந்து இந்த பாடியில் வளர்த்துருவாங்க, அப்போ இங்கே கப் ஷேப்பு மாறிடும், இந்த இடத்தோட அமைப்பு மாறிடும், ஃபிட்டிங் மாறிடும், லூஸ் வந்துடும் இங்கே இருக்கிறதுனால. அப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் உயரம் வளர்க்கணும், ஓகேவா. அவ்வளோதான். இப்போ நம்ம இது அதுதான் மெத்தடு, இவருங்க இதுதான் இது. இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே கொண்டு வந்து இதோடு சேர்த்துருவோம், கரெக்டாக அப்படியே லைட்டை கொண்டு வந்து கொண்டு வந்து கொஞ்சமாக ஷேப் கொண்டு வந்து இதில் சேர்த்துருவோம். திரும்ப இதை வந்து இதில் நினச்சிடுவோம். அப்போ நம்ம இந்த இடம் வரைக்கும் எதுவுமே மாறாமல் இங்கேருந்து 1 நூல் அளவுக்கு அப்படியே கொண்டு வந்து அப்படியே அந்த உயரத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம், ஓகேவா, ரைட். இப்போ இதை தையலுக்கு விட்டு வெட்டணும். இது நம்ம ரெடி போட்டிருக்கோம், தையலுக்கு விட்டு வெட்டணும். அளவு ப்ளவுஸ் கொடுத்து அதை செய்ய சொல்லி அதை காப்பி பண்ணி நம்ம அப்படியே செஞ்சு கொடுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும், அதை அப்படியே அப்படியே செஞ்சு பார்த்து அவங்களுக்கு செஞ்சு பாருங்க, அதோடய விஷயமே தெரியும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க பாருங்க, இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் இனிமேல் நீங்கள் தான் தைக்கணும், எனக்கு வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், நீங்களே தைச்சி கொடுங்க, வேறு எங்கேயாவது கொடுத்தா சொதப்பிடுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு தைச்சிடுறாங்க அப்படின்ற டைலாக்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க கஸ்டமர். அப்போ உங்களுக்கு அந்த மதிப்பு, தனியான ஒரு மதிப்பு கிடைக்கும், உங்களுக்கும் தனி மரியாதை கிடைக்கும், ஓகேவா. வேறு இதில் என்ன ஷேப் இருந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம ஷேப் கொடுத்தோம். இப்போ இதை தைக்கும் பொழுது நமக்கு அந்த யோக்கு கரெக்டாக வந்து உட்காந்துரும், கரெக்டாக இது வந்து மடிக்கிறதுக்கு, இது நம்ம பிடிக்கிறதுக்கு. இங்கே வந்து 1/2 கூட வச்சிட்டோம், எந்த ஷேப் எதுவுமே மாறாமல் அழகாக வந்து உட்காந்துரும். இந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த பேக்குக்கும், இதோட ஃப்ரெண்டு பேக்குக்கும் அப்படியே போயிட்டு பாருங்க, இதில் ஃப்ரண்ட்டு பேக் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அமைப்பு. இதை இதை டாட் பிடிச்ச உடனே இது போய் இப்படி உக்காந்துக்கும், இவ்வளோதான். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கு இடைவெளி பார்த்தீங்களா, இது பேக் எவ்வளோ இருக்குது, ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. இது யோக்கு, யோக்கை நம்ம கரெக்டாக இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். இந்த டாட் பிடிச்ச உடனே சரியாக உட்காந்துருங்க. இங்கேயும் கிராஸ் எடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், இங்கேயும் கிராஸ் வந்துருக்கு, இங்கேயும் இப்படி உள்ள இப்படி உள்ளது வந்து வாங்கியிருக்கு, டாட்டு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. இது ஒரு அமைப்பு டவுன் பண்ணியிருக்காங்க, ஆம்பளை அளவை பக்காவாக எவ்வளோ 1 இன்ச் வரைக்கும் டவுன் பண்ணி
எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம அப்படி ஏதாவது எப்படி கண்டுபிடிச்சோம், நம்ம நம்ம வெட்டின மெத்தேடில் வெட்டினோம், பக்கமாக வந்துருச்சு. இதில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே, இந்த ப்ளவுஸில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே வந்துருச்சு. இதுதான் ஜெராக்ஸ் மெத்தேடு. ஓகேவா, கலர் ப்ளவுஸ் கொடுத்து வெட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம அப்படி இப்படி தான் வெட்டணும். நீங்கள் நம்ம வந்து ஏதோ நம்ம வர கணக்கு, நம்ம இதை வந்து நாளாக மாற்றிக்கிறேன், இதை வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றினீங்கன்னா, அந்த வடிவேல் சொன்ன மாதிரி தான், இதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வரமாட்ட அப்படி சொல்லுவாங்கல்ல வடிவேல். வடிவேல் சொல்லுவாங்க பாருங்கள், என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள், இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டப்பா, நீ இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டே, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டே அப்படின்ற மாதிரி அளவு சேட்டை வச்சு தைக்கிறதுக்கு நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம். அளவு ப்ளவுஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா, சாம்பிளுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே மாறாமல் செஞ்சு கொடுக்கணும், அதுதான் திறமை. நீங்கள் அதில் அவங்க குறை சொல்லியிருக்காங்க, அதில் சரியாக இல்லைப்பா, நீங்கள் நான் அளவு ஜெட் கொடுத்துருக்கேன், அவங்க சொதப்பி வச்சுருக்காங்க, நீங்கள் எனக்கு நல்லா செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம மெத்தடை பண்ணலாம். அதை வந்து விட்டுட்டு நம்ம நம்ம விருப்பத்தில் எல்லாத்தையும் மாற்றக்கூடாது. இப்போ இது எந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம இப்போ பண்ண காப்பி பண்ணுற மாதிரி பண்ணால் வந்துடும். அதுதான் இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயமே. ஓகே, ஜாயிண்ட் போட்டு வெட்டியாச்சு. அதில் இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் ஜாயிண்ட்டுக்காக கரெக்டாக டபுள் சைடுக்கு அரைஞ்சி ஏற்றி வச்சிட்டேன். இப்போ இதுலேயும் அந்த குத்தை போட்டோம்னா அப்படியே அந்த தட்டுக்குள்ளேயும் அந்த தடை பதிஞ்சிடும். அப்படியே இந்த மார்க் பிரகாரம் இதுக்கப்புறம் தான் நம்ம கவர்த்திட்டு எடுக்கணும். ஏன்னா இங்கே கவர்த்திட்டு எடுக்கும் பொழுது நம்ம இந்த காப்பி பண்ணும்போது இது இது வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் இது அளவு மாறிடக்கூடாது. ஏன்னா கவர்த்திட்டு வெட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் எடுக்கும்போது இதை காப்பி பண்ணும்போது இந்த இடம் மாறிடும். இப்போவா இந்த கவர்த்திட்டு, இப்போ இந்த கவர்த்திட்டு கூட இதில் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எப்போ போல ஒரு அளவு தான் எடுப்போம், ஆனால் இதில் எவ்வளோ எடுத்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சே எடுக்கணாலும் எடுத்துக்கலாம். அதையும் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா, எவ்வளவோ பணியாச்சு இதை செய்ய மாட்டோமா அப்படின்ற மாதிரி இதையும் பார்த்துருவோம். இந்த இந்த முனையை வந்து சரியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து விட்டு இந்த இடத்துல குத்து போட்டிங்கன்னா எவ்வளோ கவர்த்திட்டு எடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இந்த இடத்துல குத்து போட்டுருந்தோம், இங்கே தான் உள்ளு வாங்குற இடம், எவ்வளோ கவர்த்திட்டு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பாருங்க, 6 இன்ச் எடுத்திருக்காங்க, சரிதா, பாருங்க 6 இன்ச், அவ்வளோதான். ஓகே, அந்த 6 இன்ச் தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். நம்ம எப்பவும் 6 இன்ச் தான் எடுப்போம், 4 இன்ச்லேருந்து 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அதுக்கு மேலே எடுக்க மாட்டோம். ஓகே, அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகே, எல்லாமே எடுத்தாச்சு, ஜாயின் போட்டு எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்த இதில் பாருங்கள், இது அதே மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படிப்பட்ட அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக தைச்சு வெட்டி கொடுத்து தைச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு செய்கிற மெத்தடில் நீங்களும் வெற்றி பெறுங்க. நன்றி.